சேஷப்பன் மீது எத்தனை எத்தனை சேஷப்பன். வேப்ப மரக் காற்று இதமாக வீசிக்கொண்டிருந்தது. எங்கோ சற்று தூரத்தில் பாறைகளில் மோதி சிதறியபடி ஒரு ஆறு சீறி பாய்ந்து ஓடும் சப்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. வேப்பம்பூவின் வாசம் நாசியை நிறைத்ததென்றால் வேப்பம் பழத்தை கொத்த வந்த பட்சிகளின் ரீங்காரம் செவியை நிறைத்தது. செடிகொடிகளும் முட்புதர்களுமாய் மண்டி கிடந்த பகுதியில் சேஷப்பன் நடந்து கொண்டிருந்தார். அங்கிங்கெனாதபடி எங்கும் கரையான் புற்றுக்கள் தென்பட்டன. கொடிகளிலே சர்வசாதாரணமாய் பாம்புகள் பின்னி செல்வதும் புலப்பட்டது. ஆனால் இதனாலெல்லாம் சேஷப்பரின் மனதில் எந்தவித சலனமும் ஏற்படவில்லை. மாறாக மேலும் நடந்த வண்ணம் இருந்தார். புளிய மரங்கள் பெரிது பெரிதாய் வளர்ந்திருந்த இடத்தின் நடுவே, காடு போல் அடர்ந்திருந்த இடத்தின் நடுவே ஒரு ஆலயம் இருப்பது ஏற்கனவே தெரியும் என்றாலும் அப்போதுதான் புதிதாய் கண்ணுற்றதைப் போல நடையை மேலும் துரிதமாக்கி அருகில் சென்றிருந்து அங்கிருந்த மூர்த்தியை கண்டு ஓவென அழத்துவங்கினார் சேஷப்பன். பார்த்தாயா, என் நிலையை பார்த்தாயா, எப்படியெல்லாம் இருந்த நான் இன்று நடைப்பிணமாய் உன் முன் நிற்கின்றேன். ஒன்றுமில்லாத விஷயத்தை ஏன் பெரிதுபடுத்தி கொண்டு இங்கு வந்துவிட்டா என்கிறாயா? நானாக வரவில்லை. கால் ஏனோ ஊருக்கு செல்ல மறுத்து இங்கு தானாய் கொண்டு வந்து விட்டுவிட்டது. ஒரு விஷயத்தை, அது மிகப்பெரிய விஷயமாக இருந்தாலும் கூட, அதை ஒன்றுமில்லாமல் லேசான விஷயமாக ஏற்றுக்கொள்வதற்கும் மிக சிறிய விஷயத்தை பெரிதாக எடுத்துக்கொள்வதற்கும் மனம்தான் காரணமாகிறது. என் மனம் கத்வால் மன்னன் செய்ததை பெரிதாக எடுத்துக்கொண்டு யார் கண்ணிலும் படாமல் இருக்க சொல்லி கொண்டிருக்கிறது. உன்னை கண்டது முதல் என் மனத்தின் பாரம் சற்று குறைந்திருப்பதாய் தெரிகிறது. உன் முன்னே தவம் செய்வதுதான் இனி என் பணி என்று தனக்குள்ளே நினைத்து கொண்ட சேஷப்பன் அந்த அழகிய ரூபத்தினை வீழ்ந்து வணங்கி எழுந்தார். ஆலயத்தின் பின்பக்கம் 10 நிமிட நடையில் கிருஷ்ணா நதி உற்சாகத்துடன் பாய்ந்து கொண்டிருப்பதை பார்த்து சேஷப்பனின் சோகமெல்லாம் மறைந்து மனத்திலும் உற்சாக வெள்ளம் பாய துவங்கியது. ஸ்நான சந்தியாவந்தனங்களை செய்து கொண்டு மீண்டும் ஆலயத்திற்கு வந்து வணங்கி வலம் வந்து தொழுது உன்னை சிலாரூபத்தில் கண்டே இத்தனை பரவசம் உண்டாகிறதே. உன்னை நேரில் கண்டால் என்ன, காணத்தான் போகிறேன். அதுவரை இங்கேயே கடும் தவம் மேற்கொள்ள இருக்கிறேன் என்று சங்கல்பித்து கொண்டு ஒற்றை காலில் தவம் செய்ய ஆரம்பித்தார் சேஷப்பன். மாலை மீண்டும் நதியில் ஸ்நானம் செய்து ஆலயத்திற்கு வந்தார். தொழுதார். ஏதேனும் புசிக்க வேண்டுமே. அந்த காட்டில் தின்பதற்கு ஏதேனும் இருந்தால்தானே. சிலவகை காடுகளில் காய்கனிகள் எல்லாம் நிறைந்திருக்கும். ஆனால் இந்த காட்டில் முட்புதர்களும் புற்றும் செடிகொடிகளும் தானே நிறைந்திருக்கிறது. புலி பசித்தாலும் புல்லை தின்னாது என்பார்கள். ஒருவேளை நாட்கணக்கில் மாதக்கணக்கில் புல் தவிர வேறு எதுவுமே கண்ணில் படவில்லை அல்லது தரப்படவில்லை எனில் என்ன செய்யும்? வேறு வழியின்றி ஒரு கவலம் புல்லை ருசி பார்க்குமோ? இங்கே சேஷப்பனுக்கும் அதே நிலைதான். கத்வால் மன்னனின் ஆட்கள் தரூருக்கு வந்தபோது அவர் உணவருந்திவிட்டு வருகிறேனே என்றதையும் கேளாமல் அழைத்து அல்லது இழுத்து சென்றனர். அதன் பின்னர் நடந்ததையெல்லாம் தான் நாம் பார்த்து வருகிறோம் அல்லவா? சேஷப்பன் சுற்றும் முற்றும் பார்வையை சுழலிவிட்டார். அங்கிருந்து கொஞ்சம் நடந்து சென்றால் சின்ன சின்ன குடியிருப்புகள் உள்ளன. அங்கு ஏதாவது கிடைக்கும். ஆனால் சேஷப்பன் தான் எங்கும் செல்லக்கூடிய மனோபாவத்தில் இல்லையே. அப்போது காற்றில் மரங்கள் எல்லாம் அசைய வேப்ப மர கிளையும் அவர் மீது உரசியது. உடனே வேப்பம் தழைகளை உருவினார். அதையே கசக்கினார். பக்கத்தில் இருந்த கல்லில் வைத்து அரைத்தார். பூவும் அதில் சேர்ந்திருந்தது. அதை உருண்டையாக்கி விழுங்கினார். இரவு படுக்க வேண்டுமே. எங்கு படுப்பது, எப்படி படுப்பது? கோவில் என்றால் அது ஒன்றும் அன்று பெரிதாய் இருக்கவில்லை. இன்று இருக்கிறது. ஆனால் சேஷப்பன் காலத்தில் முட்புதர்களுக்கு இடையேதான் இருந்தது. வேறு இடமின்றி அந்த கல்லும் முள்ளும் நிறைந்த தரையிலேயே கையை தலையணையாக வைத்து கொண்டு படுத்துறங்கலானார். வீட்டில் மெத்தையில் படுத்த சுகம் என்ன, இங்கே முள்ளில் படுத்த நிலை என்ன? இது அவராகவே தேடிக்கொண்டதுதானே. அதனால் அது கடினமாக தெரியவில்லை போலும்.
மறுநாள் காலை நதியில் ஸ்நானம். ஒரு மரத்திலிருந்து குடுவை போல் கீழே உதிர்ந்து காய்த்திருந்ததை எடுத்து சென்று அதனுள் நீர் நிரப்பி எடுத்து வந்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்து ஒற்றை காலில் மீண்டும் தவம் புரிய ஆரம்பித்தார். தரூரிலும் சுற்றுப்புறங்களிலும் சேஷப்பன் பிரபலம் என்பதால் அப்பகுதியில் சஞ்சரிக்க வேண்டாம் என முடிவெடுத்ததால் தொலைதூரம் எங்காவது சென்றிருக்கலாம். இப்படி வயிற்றுக்கு ஏதும் இல்லாத கானகத்தில் கஷ்டப்படத்தான் வேண்டுமா? அதுதான் தெய்வ சங்கல்பம். சேஷப்பனே நினைத்தாலும் கூட அங்கிருந்து அவரால் செல்ல முடிந்திருக்காது. இப்படியாக தினமும் காலை மாலை ஸ்நானம், காலையிலிருந்து ஒற்றை காலில் தவம், மாலை வேப்பிலை உணவு, இரவு ஏதோ சற்று சீர் செய்த இடத்தில் படுக்கை. யாரோ ஒரு ஒல்லியான தேகஸ்தர் ஆற்றுக்கும் ஆலயத்துக்கும் நடையாய் நடந்து அபிஷேக ஆராதனை செய்கிறார். யாரும் தங்குவதற்கு அஞ்சும் பகுதியில் இரவு பகல் பாராது இருந்து வருகிறார் என்று அந்த பகுதியில் ஆடு மாடு மேய்ப்பவர்கள் தத்தமது கிராமங்களில் சொல்லி வந்தனர். இந்த செய்தி மெல்ல தரூருக்கும் எட்டியது. சேஷப்பன் கத்வாலிருந்து போன மனமுடைந்த நிலையில் வெளியில் வந்து கால் போன போக்கில் சென்றது வரையிலுமே தரூர் மக்களுக்கும் சேஷப்பன் வீட்டினருக்கும் தெரியும். அதன்பின் என்ன ஆனார், எங்கு சென்றார், உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்பதே தெரியாமல் இருந்தது. சேஷப்பன் வீட்டாருடன் ஊர் மக்களும் சேர்ந்து பல இடங்களில் தேடி கடைசியில் சோர்ந்து போய் தேடுதல் வேட்டையை கைவிட்டனர். இந்த நிலையில்தான் ஒரு மெலிந்த தேகம் சிந்தரவேலியில் சுற்றி வருவதாக செய்தி வந்ததும் ஒரு குழுவாக கையில் கத்தி கம்புகளுடன் அந்த காட்டு பகுதியை நோக்கி படையெடுத்தனர். ஒருவேளை அது சேஷப்பனாக இருக்குமோ என்கிற நப்பாசையில் ஒரு வழியாக எப்படியோ தட்டு தடுமாறி காட்டு பகுதியில் பிரவேசித்து ஆலயத்தின் அருகில் சென்றபோது அவர்கள் கண்ட காட்சி எல்லோரையுமே துணுக்குற செய்தது. அருகில் செல்லலாமா வேண்டாமா என அச்சுறுத்தியது. ஆம், சேஷப்பன் என்ற பெயருக்கு ஏற்றாற்போல் உடல் முழுக்க சேஷப்பனாகவே இருந்தார். சேஷப்பன் ஒற்றை காலில் தவம் செய்து கொண்டிருக்கையில் அவரின் உடல் முழுதும் பாம்புகள் நெளிந்து கொண்டிருந்தன. மிகப்பெரிய சர்ப்பம் ஒன்று சேஷப்பனின் காலில் வாளை வைத்து கொண்டு அப்படியே உடலை சுற்றி தலையில் படமெடுத்து அசையாது நின்று கொண்டிருந்தது. வந்தவர்களுக்கு என்ன செய்வதென்று புரியாது மெல்லிய குரலில் ஸ்தோத்திரங்களை உதடு படபடக்க சொல்லி நின்றனர். உதடு நடுங்கியதை வெளிப்படையாக காண முடிந்தது. அவர்கள் மனம் நடுங்கியதை முகம் பறைசாற்றியது. மணிக்கணக்கில் நின்று கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு ஆச்சரியம். குறிப்பிட்ட நேரத்தில் சேஷப்பன் உடலிலிருந்து ஒவ்வொரு பாம்பாக இறங்கி காட்டுக்குள் ஓடத் துவங்கியது. எல்லாமும் சென்ற பின் சேஷப்பன் தவம் கலைந்து கண் திறந்து சகஜ நிலைக்கு வந்தபோது எதிரே சற்று தூரத்தில் இருந்தவர்களை பார்த்து எந்தவித முகபாவமும் இன்றி சுவாமியை வணங்கி அங்கேயே அமர்ந்தார். நீங்கள் சேஷப்பன் தானே? ஆமாம் என்பதை போல தலையசைத்தார். உங்களுக்கென குடும்பம் இருக்கிறது, ஒரு கூட்டம் இருக்கிறது, அதிலெல்லாம் நாட்டமின்றி இங்கே இருப்பது எங்களுக்கெல்லாம் மிகுந்த மனவாட்டமாய் இருக்கிறது. இதற்கு மெல்லியதான ஒரு சிரிப்பு மட்டுமே பதிலாய் வந்தது. வந்தவர்கள் என்னென்னவோ முறைகளில் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தும் சேஷப்பனிடமிருந்து ஒரு வார்த்தை பதில் வரவில்லை. சரி சரி, இனியும் நாம் இங்கிருந்தால் இருட்டிவிடும், இப்போதே காட்டை விட்டு வெளி செல்வோம் என எல்லோரும் வருத்தத்துடன் திரும்பினர். சேஷப்பன் அடுத்த நாளிலிருந்து மேற்கொண்ட தவம் இன்னமும் கடுமையாயிற்று. ஒருவேளை வேப்பிலை உருண்டை தின்பதும் நின்று போயிற்று. நாளாக நாளாக சேஷப்பனின் உடல்நிலை படுமோசமாகியது. தரூரிலிருந்து வந்தது போக வேறு சிலரும் அவ்வப்போது வந்து அழைத்ததனால் தவத்தின் வேகம் இன்னமும் அதிகமாகியது. அந்த ஸ்ரீஹரியும் வாயுவும் தான் சேஷப்பனை முன்னை போல் ஆக்கி மீட்டு தர வேண்டும் என்று அவரவர்கள் இடத்திலிருந்தே பலரும் பிரார்த்தித்த வண்ணம் இருந்தனர். அப்போது ஒரு நாள் சேஷப்பனை யாரோ உலுக்குவது போல் தோன்றியது. கண்களை திறந்தபோது முகம் மங்கலாக தெரிந்தது. யார் என்று அடையாளம் காண முடியவில்லை. எதிரே நின்றவர் கையில் தம்பூரி இருப்பது மட்டும் லேசாக தெரிந்தது. சேஷப்பா, போதும் உன் தவம். நீ எதற்காக தவம் செய்கிறாயோ அதற்கான பலன் விரைவில் கிடைக்கும்.
இப்படி உடலை வருத்தி கொண்டு இனியும் தவம் செய்யாதே, ஏதேனும் உட்கொள் என்று சொல்லி எதிரில் நின்றவர் மறைந்தார். அதனால் அடுத்த நாளிலிருந்து மீண்டும் வேப்பிலை உணவை உட்கொண்டார். யார் யாரோ வந்தபோது அவர்கள் யார் என்பது தெரிந்தது, எனினும் அவர்கள் சொன்னதை கேட்கவில்லை. ஆனால் நேற்று வந்தவர் யார் என்றே தெரியவில்லை. அவர் சொன்னதை கேட்க வேண்டும் என்று தோன்றியது. அவர் சொன்னது பலிக்க வேண்டும் என்று ஏங்குகிறது. அப்படியானால் வந்தவர் யார், அவரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சுவாமியை பிரார்த்தித்து கொண்டு ஆனந்த படுக்கையில் படுத்துறங்களானார். சேஷப்பனுக்கு ஹைக்ரீவாச்சார் என்றொரு பண்டிதர் நண்பராக இருந்தார். அடுத்த நாள் அதிகாலை அந்த நண்பர் சேஷப்பனின் கனவில் வந்தார். சேஷப்பா, அன்று தம்புராவுடன் உன் எதிரில் நிஜ ரூபத்தில் வந்தது யார் என்று தெரியாது குழம்பிக் கொண்டிருக்கிறாய் இல்லையா? அவர் ஸ்ரீ விஜயதாசர். அடடா, அன்று நான் இருந்த நிலையில் சரியாக பார்க்க கூட இல்லையே, மீண்டும் என்னால் காண இயலுமா? கட்டாயம் மீண்டும் அற்புத தரிசனமும் ஒரு முக்கியமான நிகழ்வும் நடக்கும். கொஞ்சம் பொறுக்க வேண்டும். நீயும் உன் நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். எந்த விதத்தில் மாற்றிக்கொள்ளட்டும், முதலில் உன் தேகத்தை வருத்தி கொள்கிறாயே அதை கைவிட வேண்டும். இந்த க்ஷேத்திரத்திற்கு ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து பயன்பெற வேண்டும். நீ ஏகாந்தமாக தவம் செய்த அந்த கருணாமூர்த்தி உன்மீது பொழிந்த கருணைதான் இத்தனை நாட்கள் இப்படிப்பட்ட நிகழ்வாய் அமைந்தது. இதற்கெல்லாம் பல்வேறு காரணங்கள் உள்ளன. அவற்றையெல்லாம் போக போக நீயே புரிந்து கொள்வாய். இந்த பூமி, இந்த இடம் எத்தனை சக்தி வாய்ந்தது, எத்தனை ஆகர்ஷணம் உள்ளது என்பதை, இதன் பலனை எல்லோருக்கும் நீ எடுத்து காட்ட வேண்டும். முதலில் சுவாமிக்கு நல்ல நைவேத்தியம் வைக்க வேண்டும். நீயும் நல்ல உணவு வகைகளை உண்ண வேண்டும். அதற்கு நான் என்ன செய்வேன்? பொருள் எங்கிருக்கிறது? எப்படி சமைப்பேன்? நாளை காலை ஒருவன் உன்னை தேடி வருவான். அவன் மூலம் நிறைவேறும் என்றதும் சேஷப்பனுக்கு கனவு கலைந்தது. அதன்படியே அடுத்த நாள் திம்மப்பன் என்பவன் ரேவனஹள்ளியிலிருந்து அரிசி, பருப்பு, உப்பு, காரம், புளி இத்தியாதிகளுடன் சேஷப்பனை தேடி வந்தான். இங்கு வந்து கைங்கரியம் செய்யுமாறு எனக்கு கனவில் வந்தது, அதுதான் வந்துள்ளேன் என சொல்லி அந்த காணகத்தில் அறுசுவை உணவை சமைத்து சுவாமிக்கு நைவேத்தியம் வைத்து சேஷப்பனுக்கு பரிமாறினான். ஹா, எத்துணை நாட்களாகியது இதை போன்ற உணவை புசித்து, அதுவும் இது பிரசாதம் அல்லவா? ஓரிரு நாட்கள் இப்படியே தொடர்ந்ததில் சேஷப்பனின் உடல் தேறியது. திம்மப்பன் இந்த செய்தியை சுற்றுவட்டார கிராமங்களில் சொன்னதுதான் தாமதம். நான் நீ என அரை மூட்டை, ஒரு மூட்டை என உணவு தானியங்களை கொண்டு வந்து குவித்தனர். காட்டை சீரமைத்து சிறு சிறு பந்தல் குடில்கள் அமைத்து பக்தர்கள் தங்கும் வண்ணம் எல்லோருக்கும் வயிறாறு பிரசாதம் கிடைக்கும் வண்ணம் செய்தனர். நாளடைவில் அது ஒரு மிகப்பெரிய க்ஷேத்திரமானது. பக்தர்கள் நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் குவியும் க்ஷேத்திரமானது. ஏனெனில் ஆலயத்தில் இருக்கும் மூர்த்தி அத்தனை சக்தி வாய்ந்தவர் அல்லவா? ஒரு நாளல்ல, இரு நாளல்ல, 2 வருடங்களுக்கும் மேலாக அங்கே கோலாகலமாக சமாராதனையாக நடைபெற்று வந்தபோது சேஷப்பனுக்கு ஒரு ஆனந்த தரிசனம், ஆனந்த அனுபவம் வாய்க்க பெற்றது. காடாய் மண்டி கிடந்த, கால் வைக்க இடமின்றி இருந்த சிந்தவேலி உண்மையிலேயே கால் வைக்க இடமின்றி ஜன திரளால் திக்குமுக்காடியது. இன்றைக்கும் அந்த க்ஷேத்திரம் இயற்கை வளம் மாறாது நம்மை வசீகரித்து கொண்டுதான் இருக்கிறது. சேஷப்பனுக்கு கிடைத்த தரிசனம் என்ன? தவம் புரிந்த க்ஷேத்திரத்தில் உள்ள சுவாமி யார்? வாருங்கள் சொல்கிறேன், பின்னர் கட்டாயம் செல்லுங்கள் அடுத்த அத்தியாயத்தில் உள்ள க்ஷேத்திரங்களுக்கு.